ஏசிலேருந்து கூலிங் வரல ஏசிலேருந்து தண்ணி ஒழுகுது ஏசிலேருந்து ஐஸ் கட்டி விழுது இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு ஏசி சர்வீஸ் பண்ணாதது தான் காரணம் இந்த ஏசி சர்வீஸ் அப்படின்றது என்ன இதை எப்படி நம்மளே பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பண்ண போகிறது ஏசியோட மெயின்டெனன்ஸ் இந்த மெயின்டெனன்ஸை பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்பெஷலான டெக்னீஷியன்ஸ் தேவை கிடையாது நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரீ டைமில் நம்மளே வந்து இதை பண்ணலாம் ஸோ இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லா ஏசிலேயும் டா ஃப்ரண்ட்டில் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த டோரை நம்ம ரெண்டு கையை வச்சு இழுக்கும்போது அது ஓப்பன் ஆயிடும் ஸோ இது ஓப்பன் ஆகிட்டதுக்கப்புறமா மேலே நல்லா பிடிச்சி தள்ளி விட்டோம்னா இது மேலே போயிட்டு லாக் ஆகிக்கும் இங்கே ஓப்பன் பண்ணதுமே பார்க்க முடியும் இங்கே ஃபுல்லாக தூசியாக இருக்கு எல்லா பக்கமும் டஸ்ட்டாக இருக்குது பொதுவாக எலக்ட்ரானிக் இல்லை எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்றது தேவைப்படாது ஒரு தடவை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அது கன்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும் ஃபேனு லைட்டு அந்த மாதிரி ஆனால் இந்த மாதிரி ஏசிக்கு எதுக்கு மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ அந்த ஏசியோட வேலை என்னென்னா அந்த ரூமில் உள்ள வெக்கை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது தான் இதோட வேலை ஸோ அதுக்கப்புறம் அது கூலிங் யாராக அது கொடுக்கும் ஸோ இப்போ அந்த வெக்கை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரூமில் உள்ள எல்லா காத்தையும் இது வந்து தனக்குள்ளே உறிஞ்சிக்கணும் அப்போ தான் அந்த காற்றுல உள்ள வெக்கையை இதால் எடுக்கும் முடியும் ஸோ பொதுவாக ஒரு காற்று வெக்கையாக இருக்கு அப்படின்னா எப்போவுமே மேல் புறம் தான் இருக்கும் இப்போ நெருப்பு எப்படி மேல் மேலே பார்க்க எரியுதோ அதே மாதிரி ஒரு பொருள் வெக்கையாக இருக்கும்போது அது மேலே பார்க்க தான் அதோட வெக்கையை வெளியேற்றும் ஸோ அப்படி வெளியேற்றும் போது இந்த வெக்கையான காற்று எல்லாமே மேல்புறமாக தான் இருக்கும் ஸோ இந்த மேல்புறமாக இருக்கிற காற்று எல்லாமே இந்த டாப் சைடு வழியாக உள்ள ஒரு ஃபேன் இருக்கும் ஏசிக்குள்ளே ஸோ அந்த ஃபேன் மூலமாக இந்த மேல் பக்கம் பகுதி வழியாக உறிஞ்சப்படுது அப்படி உறிஞ்சப்படும் போது ஒரு டியூப் வழியாக வந்து கேஸ் போகுது அதாவது கூலண்ட்டு வந்து உள்ளே போகுது அந்த கூலண்ட்டில் இந்த வெக்கையான காற்று எல்லாம் படும்போது அந்த கூலண்ட்டு அந்த வெக்கை எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு அந்த வெளியில் வர்ற காற்றுல கூலிங்கான கா ஏரை கொடுக்குது ஸோ அப்படி தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு அன்னைக்கு அந்த ரூமில் உள்ள எல்லா காத்தையும் இது உறிஞ்சி உறிஞ்சி கூலிங்கான காத்தா வெளியில் கொடுக்கும்போது இந்த ஃபில்டரில் எல்லாத்துலேயுமே ரூமில் இருக்க எல்லா தூசியும் வந்து படிஞ்சுக்கும் அதனால தான் இந்த ஃபில்டரில் எப்போவுமே வந்து அதிகமாக டஸ்ட் வந்து படியுது இதை க்ளீன் பண்ணுறது தான் நம்ம பொதுவாக மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏசியில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் மெயின்ஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபில்டர்ஸை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறது சிம்பிள் தான் இங்கே இருக்கிற ரெண்டு இதையும் பிடிச்சி எழுத்திங்கன்னா அந்த ஃபில்டர் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வெளியில் வந்துடும் ஸோ இந்த ஃபில்டரை ப்ராப்பராக உள்ளே போடுறதுக்காக உள்ளே வந்து ரூட்டீன் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நம்ம ரிட்டன் போடும்போதும் அந்த ரூட்டீன் வழியாக ஈஸியாக போட்டுடலாம் இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே வந்து டஸ்ட்டாக இருக்குது இந்த டஸ்ட்டு ரொம்ப நாளாக இருந்தது அப்படின்னா இங்கே உள்ளே இருக்குது இல்லையா இந்த கூலிங் டியூப்பு இந்த டியூப்லேயும் வந்து டஸ்ட்டு படிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இங்கே இருக்கிற அந்த கூலிங் ஃப்ரேம்ஸ்லேயும் வந்து இந்த டஸ்ட்டு ஃபுல்லாக படியும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப நாளாக நம்ம ஏசியை சர்வீஸ் பண்ணல அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாக ஃபுல்லாகவே வந்து டஸ்ட்டால் கவர் ஆகிரும் ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஏசி டெக்னீஷியனை தான் கூப்பிட்டு அந்த ப்ராப்பராக ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவாங்க நம்ம ரெகுலராக சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரச்சனையே வராது உள்ளே வந்து டஸ்ட் படியாது ஸோ நான் ரெகுலராக பண்ணுறதுனால இங்கே உள்ளே பார்க்க முடியும் அந்தளவு எதுவும் டஸ்ட்டு இல்லை லைட் லைட்டாக இங்கே அங்கே தான் இருக்குது எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா இந்த ஃபில்டரை நேராக போய் தண்ணியில் நினச்சிருவாங்க அப்படி நினச்சதுமே இந்த தூசி எல்லாமே வந்து தண்ணியை உறிஞ்சிக்கும் அப்படி உறிஞ்சிருச்சுன்னா இது த வெளியில் வர்றது வந்து கஷ்டம் இதை ஈஸியாக எடுக்க முடியாது அதே நம்ம இந்த சாதாரண ஷூ பாலிஷ் பண்ணுற ப்ரெஷ்ஷோ இல்லைன்னா பெயிண்ட் ப்ரெஷ்ஷோ வச்சு நம்ம இப்படி லேஸாக தேய்ச்சா போதும் அந்த தூசியெல்லாம் ட்ரையாக இருக்கிறதுனால எல்லாமே வந்து உதுந்து கீழே வந்துடும் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் வெறும் ப்ரஷை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணேன் எல்லாமே வந்து வெளியில் வந்துச்சு தண்ணி தேவையில்லை அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபில்டரை ரெண்டுத்தையும் ஓரளவு க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறமா மறுபடியும் இந்த ஃபில்டரை வந்து உள்ளே போடுங்க நான் இன்னும் சர்வீஸ் வந்து முடியலை இதை அப்புறமா மேலே அந்த ஃப்ரேமில் எல்லாத்துலேயும் தூசி இருக்கு இல்லையா அந்த ஃப்ரேம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்கள் நம்ம அந்த ஃபில்டரை போடாமல் நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ரேமில் உள்ள தூசியெல்லாம் உள்ளே போய் அடைச்சிக்கும் ஸோ அதனால் இந்த ஃபில்டரை மறுபடியும் போட்டு மேலே ஃப்ரேமில் உள்ள எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் ஸோ டாப்பில் உள்ள ஃப்ரேம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கப்புறமா அப்புறமா மறுபடியும் இந்த ஃபில்டரை வெளியில் எடுக்கணும் ஸோ வெளியில் எடுத்தோம் அப்படின்னா அந்த டாப்பில் உள்ள குப்பையெல்லாம் சேர்ந்து இந்த ஃபில்டரோடு சேர்ந்து வெளியில் வந்துடும் ஸோ மறுபடியும் இந்த ஃபில்டரை ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிட்டு இதை தண்ணியில் வேணும்னா நம்ம தண்ணியில் வச்சு ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் சரி இப்போது உள் பக்கம் வருவோம் உள்பக்கம் அந்த பைப்புக்கு மேலே இந்த அரையறைவாக கொடுத்துருக்காங்க அலுமினியமில் இது வந்து ப்ராப்பராக ஹீட்ஸை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க இதில் எல்லாத்துலேயும் தூசி வந்து இருக்கும் அதாவது நம்ம ரொம்ப நாள் க்ளீன் பண்ணல அப்படின்னா இதுலேயும் கொஞ்சம் தூசி இருக்கும் ஸோ அதை நார்மலாக அந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் நிறைய பேர் டெக்னீஷியன்ஸ் கூட அந்த பள்ளி தைக்கிற ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது அந்த ப்ரஷ் எந்தளவு டீப்பாக போகுது அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது ஸோ அதனால் இந்த ஃப்ரேம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிரும் இந்த அறையை ஃபுல்லாக டேமேஜ் ஆகிரும் எங்கே பார்த்தா தெரியும் இதை லாஸ்ட் டைம் நான் வந்து கூப்பிட்டு சர்வீஸ் பண்ணும்போது அவர் இந்த இடத்த ஃபுல்லாக இப்படி டேமேஜ் பண்ணிட்டார் ஸோ அந்த மாதிரி இந்த அறை வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நமக்கு கூலிங்கும் வந்து ப்ராப்பராக கிடைக்காது ஸோ அதனால் ஒரு நல்ல லெங்க்த்தாக இருக்கக்கூடிய ப்ரைண்ட் பெயிண்ட் ப்ரஷோ இல்லைனா அந்த மாதிரி ஷூ பாலிஷ் பண்ணுற ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம இந்த மாதிரி இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா தெரிஞ்ச டெக்னீஷியன்னா அந்த ஃப்ரேமை கழட்டிட்டு எலக்ட்ரானிக் பிசிபிஸில் எதுவும் தண்ணி படாமல் வந்து க்ளீன் பண்ணுவாங்க நமக்கு வந்து நம்ம தண்ணி வச்சு பண்ணும்போது எதுனா எலக்ட்ரானிக் பிசிபிலையோ இல்லைனா பவர்லையோ பட்டுருச்சு அப்படின்னா நம்ம மெயின் ஆன் பண்ணும்போது அது வந்து ஷார்ட் சர்க்கியூட்டை உருவாக்கிடும் ஸோ அதனால் நம்ம வந்து வெறும் ப்ரெஷ்ஷை வச்சு தான் க்ளீன் பண்ணணும் தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது இதில் ஸோ அவ்வளோதான் உள்ள எல்லா பக்கமும் க்ளீன் பண்ணிவிட்டு டாப்பில் சைடில் எங்கெங்கெல்லாம் தூசி தெரியுதோ அங்கே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிங்க உள்ள எல்லா பக்கமும் தூசி இல்லாத மாதிரி க்ளீன் பண்ணிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஃபில்ட்ரு இந்த ஃபில்ட்ரு தண்ணியில் க்ளீன் பண்ணிங்கன்னா காய காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் தண்ணியோடு வந்து இதில் போடக்கூடாது ஸோ அந்த ஃபில்ட்ரு காஞ்சதுக்கப்புறமா இந்த ஃபில்டரை வந்து உள்ளே மாட்டிடலாம் இந்த ஃபில்ட்ரு பிஞ்சிருச்சு அப்படின்னா இது புதுசாக மாற்றிக்கிட்டு அப்புறமா தான் வந்து நம்ம ஏசியை ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா ஃபில்டர் இல்லை அப்படின்னா தூசியெல்லாம் போய் உள்ளே அடைச்சிக்கும் ஏசி டோட்டலாக வந்து யூஸ்லெஸ்ஸாக போயிடும் ஸோ இது போட்டு முடிச்சிட்டதுக்கப்புறமா ஏசியை வந்து ஆன் பண்ணுங்கள் ஏசியை ஆன் பண்ணிவிட்டு ஏசியை பவர் ஆன் பண்ணுங்கள் பண்ணும்போது கீழே இருக்க ஃப்ளாட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அப்படி ஓப்பன் ஆகிட்டதுக்கப்புறமா இந்த ஏசியை டைரக்டாக பவர் ஆஃப் பண்ணுங்கள் பவர் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஃப்ளாட்ஸ் வந்து ஓப்பன்லேயே இருக்கும் இது எப்போவுமே வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் மேலே உள்ள தூசியெல்லாம் கீழே வந்து படியும் ஸோ அப்போ இதை கடைசியில் க்ளீன் பண்ணும்போது தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டே பண்ணிட்டோம்னா மறுபடியும் வந்து இதில் தூசி அடையும் அதே மாதிரி இதை வந்து நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது மேலேயும் கிளியையும் மூவ் பண்ணுறதுக்கு அது எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் ஸோ இவ்வளோ தான் எல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறமா டாப்பில் உள்ளதை ஒரு ஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உள்ளே போய் இது க்ளோஸ் ஆகிக்கும் அப்புறம் வெளியில் நம்ம சாதாரண ட்ரையாக ஒரு துணியை வச்சு எல்லாத்தையும் தொடச்சிட்டோம் அப்படின்னா ஏசி வந்து க்ளீன் ஆகிரும் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி ஏசி மெயின்டெனன்ஸ் நம்மளே பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன பிரச்சனைலாம் வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏசிங் கூலிங் கம்மியாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் போய் ஃபில்டரில் உட்காந்துருக்கும் போது இந்த காற்று வந்து அதிகமாக உள்ளே போக முடியாது ஸோ கம்மியாக தான் போகும் உள்ளே கம்மியான காற்று போச்சு அப்படின்னா வெளியில் வர்றதும் கம்மியான காற்று தான் வரும் ஸோ அதனால் கூலிங் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் கம்ப்ரஸர் ரொம்ப நேரம் ஓடும் ஸோ அது ஒரு பிரச்சனை சால்வ் ஆகும் அப்புறமா ஏசிலேருந்து ஐஸ் கட்டி உடஞ்சி விழுகிறது ஸோ அந்த ஏசி வந்து இப்போ செவன்டீனில் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த செவன்டீனுக்கு தகுந்த கூலிங்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கான காற்று வந்து இன்புட்டாக கிடைக்காது மேலே இருந்து ஸோ அப்படி இந்த ஃபில்டர்லாம் அடைச்சிருக்கிறதுனால காற்று இன்புட்டாக கிடைக்காது அப்படி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்த கூலிங் டியூப்பை சுற்றி ஐஸ் ஃபார்ம் ஆகும் அந்த ஐஸு கொஞ்சம் நேரத்தில் உடஞ்சி கீழே விழுகும் இதனால தான் ஐஸ் விழுறது அப்புறமா தண்ணி லீக் ஆகுறது கீழே விழுகிற ஐஸ் வந்து கீழே போக தண்ணி போகக்கூடிய வழியை வந்து அடைச்சிடும் இப்படி அடைச்சிட்றதுனால தண்ணி போக முடியாதனால அந்த தண்ணி வந்து லீக் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து தொடர்ந்து நடக்கும் ஒவ்வொரு தடவை ஐஸ் கீழே விழுகும்போதும் அந்த பாத்த போய் அது வந்து அடைச்சிரும் அடைச்சிச்சு அப்படின்னா தண்ணி நமக்கு ஓழிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இப்படி சர்வீஸ் பண்ணுறதுனால நமக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லுலேயும் வந்து கம்மியாகும் எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ காற்று உள்ளே போகாமல் அடைச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த கம்ப் கம்ப்ரெஸர் வந்து ரொம்ப நேரம் ஓடும் இந்த ரூமை கூல் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதே நம்ம இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரூமு சீக்கிரம் கூல் ஆகிரும் ஸோ அதனால் கம்ப்ர கம்ப்ரஸர் ரொம்ப நேரம் ஓடாது ஸோ இதனால் எலக்ட்ரிசிட்டி பில்லுலையும் சேவ் பண்ண முடியும் இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்